நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஏடிஎப் சோழன். இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை, பரபரப்பான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அமாவாசை, அதனால தர்ப்பணம்னா என்ன, தேவசமனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியல. வேதம் கற்றவர்கள் இதை தர்ப்பணம் செய்யறவங்க, தௌஷம் செய்யறவங்க கண்டிப்பா இதை கடைபிடிப்பாங்க, ஆச்சாரமா இருக்கிறவங்க. ஆனா சாமானிய மக்களுக்கு இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு நிச்சயமா தெரிய வாய்ப்பில்லை. அது ரெண்டுத்துக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோட நாளை June 21 சூரிய கிரகணம் நடைபெற போகிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது உலகம் பேரழிவை சந்திக்க போகிறது, அப்படின்னு உலகமே அழிய போகிறது அப்படின்னு சமூக வலைத்தளங்களை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையாகவே June 21 உலகம் அழிய போகிறதா, அதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல் முதலாக பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ப்பணம், தேவசம். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை இல்லையா, இன்னைக்கான விஷயத்த பேசுறோம், நாளைக்கான விஷயத்த பிறகு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தர்ப்பணம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த புவி உலகில் இறைவனால் படைக்கப்பட்டு வந்திருக்கும் எல்லா விலங்கு பிறவிலும் மனித பிறவி மேம்பட்டது. அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா. அதற்கு நீங்க ஆத்துலயோ குளத்திலேயோ குளிக்கின்ற போது ஒரு பிடி தண்ணீரை எடுத்து நன்றி சொல்லும் விதமாக அந்த தண்ணியிலேயே விட்டு, இறைவா சூரியனை பார்த்து, இறைவா எனக்கு ஒரு மனித பிரிவை தந்த, எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கின்ற மன அமைதியான வாழ்க்கையை தந்த, அது அப்படியே தொடரும், உனக்கு நன்றி அப்பா என்றென்றும் நான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் செய்வது தர்ப்பணம். இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா தேவசம் என்பது ரத்த சொந்தம் உடையவர்கள் தான், அப்பா மகனுக்கு செய்வது மட்டும்தான் தேவசம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல அவங்க இறந்த நாளோ அல்லது பிறந்த நாளிலோ செய்யப்படுவதுதான் தேவசம். எல்லா நாளும் இப்போ பார்த்தீங்கன்னா குளத்துக்கரையில், ஆத்தங்கரையில், வீட்டில், ஏரிக்கரையில், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ தர்ப்பணம் செய்கிறாங்களா தேவசம் செய்கிறாங்களான்னு தெரியல, எல்லாரும் பண்ணுறாங்க. யாராருக்கு என்னென்ன நம்பிக்கையோ அந்த நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் செய்யுங்க. ஒரு பேரன் இருக்கான், தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ப்பணம் பண்ணலாம், ஆனால் தேவசம் மட்டும் பண்ணவே கூடாது. தர்ப்பணம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தா நல்ல சொத்து செஞ்சு வச்சிருந்தா, சேர்த்து வச்சிருந்தார்ப்பா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்பா, அவருடைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஏழைப்பாழைகளுக்கு என்ன பொருள் உதவி செய்து அவருடைய நினைவை போற்றுவிதமாக செய்யத்தான், அவருடைய நன்றியுடன் நினைவு கூறுவதுதான் தர்ப்பணம். அதனால தர்ப்பணம் வந்து பேரனும் தாத்தாவுக்கு செய்யலாம், ஆனால் தேவசம் செய்யவே கூடாது. அது ரத்தம் சொந்தம் உள்ளவங்க மட்டும்தான் செய்யணும், அதை புரிஞ்சுங்க. இப்போ வந்து ரெண்டாவது விஷயமான June 21 சூரிய கிரகணத்துக்கு போவோம். இந்த சூரிய கிரகணம் சோலார் எக்லிப் அப்படின்றது வந்து இந்த முறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங் டைம் எக்லிப்பாக இருக்க போகுது, அதாவது நீண்ட நேரம் சூரிய கிரகணமாக இருக்க போகுது. காலையில 9 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது நீடிக்க போகுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 32% தான் வந்து நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படும். மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையான சூரிய கிரகணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது உலகம் அழிந்து போயிடுமா, எல்லோரும் எதிர்பார்ப்பது தான், அப்படியெல்லாம் பேராபத்தை சந்திக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேராபத்து இருக்கிறது இந்த சூரிய கிரகணத்தினால். ஆனால் அதை நாம் எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பதை பொறுத்து தான் இந்த சூரிய கிரகணத்தில் வந்து பேராபத்து வருமா இல்லையா என்பதை பொறுத்து நம்மளே தான் முடிவு பண்ணணும், புரியுதுங்களா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, அரசர்களும் பயப்பட்டாங்க. அதே மாதிரி கடற்கரையில் போய் மீன் பிடிக்க போகிறாங்க இல்லை கடலில், அவங்களும் ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. ஏதோ பேராபத்து வருகின்ற பொழுது வானை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேராபத்து வரப்போகுது அப்படின்னு. இதை ரெண்டுத்துக்குமே காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் போகிறவங்களுக்கு காரணம் இருக்குது, பயப்பட்டாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பார்த்து. ஆனால் ராஜா ராணியெல்லாம் இருக்காங்க, அவங்க ஏன் பயப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாவோ ராணியோ அரசாட்சியில் இருந்தாங்கன்னா அந்த சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற அந்த நாளுக்கு மட்டும் தன்னுடைய அரசாட்சியை யாருக்காவது கொடுத்துருவாங்க, அதாவது நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க சாகலை, ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம், மீண்டும் அரசாட்சியை வாங்கிக்குவாங்க தன் மகனுக்கோ அப்படின்லாம் மந்திரிக்கோ அல்லது வேலை செய்கிற சேவகனுக்கோ. எவன் ராஜாவை எதிர்த்து பேசாது இருப்பானோ அவனுக்கு ஒரு நாளைக்கு ராஜபதியை கொடுத்து வச்சுட்டு மீண்டும் சூரிய கிரகணம் முடிஞ்சோ சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய இதோ வச்சுக்குவாங்க. ஆனால் அறிவியல் வளர்ச்சி அடைந்த பிறகு சூரிய கிரகணம்னா என்ன, சந்திர கிரகணம்னா என்ன, நீங்கள் எல்லாமே வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதனுடைய விளக்கம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதற்கு பிறகு இதனால் ஒரு பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ நடைபெறுகின்ற போது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு பதிவு வச்சுட்டே வந்திருக்காங்க. அதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மீன் பிடிக்க போறவங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுகின்ற போது நிச்சயமா பாதிப்பு இருக்கும். ஏனென்றால் இந்த சூரியனை நிலவு மறைக்கின்ற பொழுதோ இல்லை நிலவை பூமி மறைக்கின்ற பொழுதோ, புரியுதுங்களா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடல் அலைகளுடைய வேகம் அதிகரிக்கும், காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். நீங்கள் அந்த காலத்தில் நாவா என்று சொல்லப்படுகின்ற போட்டில் தான் போய், இப்போ சின்ன சின்ன படகுல தான் போயிருப்பாங்க. அதனால வந்து அதுவும் பாய்மரை படகு, எந்த திசை தெரியாத அது கவுத்து விட்டுரும், இறந்து போயிடுவாங்க. அதனால அன்னைக்கு பயந்தாங்க என்பது யதார்த்தமான உண்மை.
ஆனா இன்னைக்கு நாம என்ன அந்த மாதிரி அறிவியல் உலகமா இல்லாத இருக்குது. எல்லா விதத்திலும் நவீனத்துவம் வந்தது, எதற்கும் பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னா பேராபத்து வரும் என்று சொல்லுகின்றாயப்பா, என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதியில் 32 விழுக்காடு தான் இந்த சூரிய கிரகணம் நடைபெறப்போகுது. இந்த சூரிய கிரகணம் 32 விழுக்காடு நடந்தாலும் சூரியன்லேருந்து நம்ம பூமிக்கு அதாவது கிருமிகளை கொல்லுகின்ற அளவுக்கு புற ஊதா கதிர்கள் வந்துகிட்டே இருக்குது. சூரியன்லேருந்து வருகின்ற அல்ட்ரா வயலட் இருக்குது, புரியுதா, அகசிவப்பு கதிர்கள் இருக்கிறது, புற ஊதா கதிர்கள் இருக்குது. இந்த கதிர்கள் எல்லாம் அதிகப்படியாக சூரியன்லேருந்து காந்த வீச்சுக்கள் எல்லாம் காந்த அலைகள் எல்லாம் பூமியை நோக்கி சூரியன்லேருந்து வேகமாக வந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் தடுத்து அளவோடு நமக்கு அனுப்புறது நம்ம ஓசோன் மண்டலம். அந்த மண்டலத்திலிருந்து தினந்தோறும் பூமியில் இருக்கின்ற கிருமிகளை கொள்வதற்கு தக்கவாறு, புரியுங்களா, தக்கவாறு புற ஊதா கதிர்களும் அகசிவப்பு கதிர்களும் கீழே வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த சூரிய கிரகணம் நடக்கிற போது நிலவானது சூரியனை மறைக்கின்ற போது அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம பூமிக்கு தேவையான புற ஊதா கதிர்கள் வரவே வாய்ப்பே கிடையாது. இப்போ பட்டாம்பூச்சி இருக்குது, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்ன, அந்த பட்டாம்பூச்சிக்கான வாழ்க்கை 8 நாள் தான், அதற்குள்ளேயே அது வளரணும், அதற்குள்ளேயே இணை சேரணும், அதற்கு பிறகு சந்ததியை பெருக்கணும், 8 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும், அப்போ சுருக்கமான வாழ்க்கை. ஆனால் இந்த கிருமிகள் என்பது பட்டாம்பூச்சியை விட ரொம்ப சின்ன சின்னதானது, நொடி நொடி பொழுதுக்கு அதனுடைய சந்ததியை பெருக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா. அப்படி பார்க்கும்போது இப்போ சூரிய கிரகணம் என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் 9 மாலை 3 வரைக்கும் ஒரு லாங் பீரியடுக்க இந்த சூரிய கிரகணம் நடைபெறப்போகுது. அப்படின்னா நமக்கு தேவைப்பட வேண்டிய புற ஊதா கதிர்கள் நிலவால தடுக்கப்படுது, 32 விழுக்காடு தடுக்கப்படுகிறது. அப்போ கிருமிகள் 32 விழுக்காடு பல்கி பெருகாதா? சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் தான் இந்த கிருமிகளை கொன்று கொண்டு இருக்கிறது, அளவோட வச்சிருக்குது, பெருக்கம் இல்லாம தடுத்துக்கிட்டு இருக்குது, புரியுதுங்களா. அந்த வைரஸ் அந்த ஃபேக்டரியா ஃபுல்லா நம்ம உடவுக்குள்ள போகின்ற பொழுது அதுக்கு ஒரு மீடியா கிடைக்குது வளருவதற்கு, அதுக்கப்புறம் வளருது. ஆனால் அது வரைக்கும் சூரியனிலிருந்து வருகின்ற அகசிவப்பு கதிர்கள் புற ஊதா கதிர்கள் இந்த கிருமிகளை கொன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நீண்ட நேர சூரிய கிரகணத்தின் காரணமாக புற ஊதா கதிரும் அகச்சிவப்பு கதிரும் பூமிக்கு கிடைக்காத பட்சத்தில் கிருமிகள் பல்வி பெருகும், புரியுதுங்களா. அதனால அதுவும் இல்லாத இந்த நேரத்தில் பேனிக் ஆகி கிடக்கிற இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் இன்னும் பன்மடங்கு பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா. அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா, அந்த சூரிய கிரகணம் நடைபெற்ற பொழுது தேவையில்லாமல் வெளியில் அலைவது, தேவையில்லாமல் வெறும் கண்களால் சூரியனை பார்ப்பது கண்டிப்பாக பேராபத்தை தரும், மனித குலத்துக்கு அழிவை இட்டு செல்லும். கிட்டத்தட்ட சூரிய கிரகணம் முடிந்த பிறகு எல்லோருமே சரி தலையிலிருந்து கால் வரைக்கும் சுத்தமாக குளிப்பது அவசியமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் முகம் கை கால்களை கழுவி விட்டாவது, அதற்கு பிறகு சாப்பிட போங்க. இப்போ கொரோனா சமயத்தில் யாருப்பா கை கழுவாத சாப்பிட்றீங்க அப்படின்னா, சில பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஏனென்றால் பூமிக்கு வர வேண்டிய புற ஊதா கதிர்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது தடுக்கப்படும். அப்படி தடுக்கின்ற பொழுது கிருமிகள் எக்கச்சக்கமாக பல்கி பெருகும். அவையை நாம் போட்டுக்கிற உடையில் இருக்கலாம், எங்கே வேணாலும் தங்கி இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், அது மீண்டும் சூரியன் வெளியே வந்து எல்லாம் கில்லாகிற வரைக்கும், அதாவது சாகிற வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கணும். அதனால் வேலையில் இருக்கீங்களா, வேலையோடு இருங்க, புரியுதுங்களா. எங்கெங்கே இருக்கிறீங்களோ அந்த சூரிய கிரகணத்தை போது பாதுகாப்பாக இருங்க, அது மிக மிக முக்கியமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி, நான் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு அழகாக குளிச்சுட்டு போயிட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி சூரிய கிரகணத்தை பார்க்குறேன் அப்படின்றதுக்காக வெறும் கண்ணால் பார்க்காதீங்க, கண்ணுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். ஏனென்றால் சூரிய கிரகணம் என்பது வெறுமனே சூரிய ஒளி மட்டும் கிடையாது, மின்காந்த அலைகள் இருக்குது, அகசிவப்பு புகச்சிறப்பு புறசிறப்பு கதிர்கள் இருக்குது. அவையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரிய வாய்ப்பே கிடையாது, அவையெல்லாம் நம்மை தாக்கக்கூடியவை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு தெரியலாம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மாயன் காலண்டர் பார்த்தீங்கன்னா எப்பயோ முடிஞ்சு போச்சு. அந்த மாயன் காலண்டரில் பார்த்தீங்கன்னா June 25 2020 உலகம் அழியப்போகிறது. அது எப்படி அழியப்போகிறது என்று கேட்டிங்கன்னா, பூமிக்கு நெருக்கமாக ஒரு விண்கல் இருக்கிறது, அந்த விண்கல்லானது அன்றைய ஜூன் 25 இரவு வேகமாக பூமியில் மோதி பூமியை துக்குநூறாக உடைய போகிறது அப்படின்னு ஒரு டாக்டர் ட்வீட் போட்டார். அதை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆக்கி எல்லாருக்கும் பரப்பிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஐயோ June 25 நம்ம எப்படி June 21 சூரிய கிரகணம் நடக்குது, அன்னைக்கு ஏதாவது பேராபத்து வருமா, உலகம் அழியுமா என்று நாம எல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு உலகமே என்ன ஒரு விஷயமா இருக்குது, படிச்சவன்றான், பெரிய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றான், எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாதுன்னு சொல்றான். உலக நாடுகள் எல்லாம் அந்த டாக்டர் சும்மா போட்டு பண்ண ஒரு ட்வீட்டை நம்பி
ஐயோ மாயன் காலண்டர் குறிப்பிடப்பட்டிருக்கலாம், நிச்சயமா அப்படின்னா உண்மையா தான் இருக்கும். இப்போ ஜூன் 25 எல்லாரும் எச்சரிக்கா இருப்போம், நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கோம், சாப்பிடுவோம். அதுவும் இல்லாம நல்லது செய்யணும் நல்லது செய்வோம், கடைசியாக செய்வோம், எதுவும் ஜூன் 20 முடிச்சலாம் அப்படின்னு சில அமைப்புகள் எல்லாம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பரப்பி விட்டாங்க. ஆனா அதுக்கான அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்குதா? நாசா இதை சொன்ன பிறகு சர்ச் பண்ணி பார்த்தாங்க, தேடி பார்த்தாங்க. ஆனா அப்படி ஒரு கோள்கள் பக்கத்துல, அதாவது சிறுங்கோள்கள் பக்கத்துல பூமி மீது வந்து மோதுவதற்கான சான்ஸ் சுத்தமா கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கிருமி தாக்குதலால் இது அழிந்து போகும். ஏற்கனவே கொரோனா வைரஸ் இருக்குது, இதுல உலகம் 25ஆம் தேதி தான் அழியுமா? அதுக்கான சாத்தியக்குறி இருக்குதா? கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம சூரியன்ல இருந்து இருக்கின்ற மின்காந்த அலைகள் ஒரே ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாவற்றையும் கருக போகுது. ஏன்னா ஜூன் 25 அப்படின்னு வர, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசாக கற்பனை செய்கின்ற எண்ணம் இருக்குது, அதுக்கு ஏற்றா போல மீண்டும் மீண்டும் தனக்கு தெரிஞ்ச எல்லா பொய்யும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதற்குமே அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடையாது. ஜூன் 21 நாளைக்கு சூரிய கிரகணம், நீண்ட சூரிய கிரகணமாக இருக்க போது, அந்த சமயத்தில் எல்லோரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, கிருமிகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, சூரிய கிரகணமோ இல்லை சந்திர கிரகணமோ பிடித்த பிறகு குளிச்சுட்டு அப்புறம் வீட்டை அழைச்சிட்டு முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ஊரடங்கு இருக்கின்ற தருணத்தில் கோயில் திறக்காதனால வீட்லேயே ஒரு பூஜை பண்ணிட்டு, எப்பா அமைதியான வாழ்க்கையை கொடு, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், உன் கரத்தில் தொடர்ந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், இந்த கண்ட நோயெல்லாம் எங்களை வந்துருக்கு, இனி வராமல் பார்த்துக்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனை குளிச்சுட்டு பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க, தூங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏனென்றால் நம்ம பாதுகாப்பை நாம தான் உறுதி செய்ய முடியும். ஒவ்வொரு தனி மனித பொறுப்பு தான் சுகமாக வாழ்வதற்கான வழியாக இருக்குமே கண்டி வேற ஒன்றும் இல்லை. யாரோ பகுத்தறிவு என்று என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் 21 உலகம் அழிவதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஜூன் 25 மாயன் காலண்டர் பிரகாரம் உலகம் அழியுமா என்று கேட்டால் சத்தியமாக அதுக்கான அறிவியல் பூர்வமான காரணங்கள் கிடையாது. நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.